இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ் பாண்ட் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை செட் பண்றோம்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு தான் நம்ம அதை ரீசெட் பண்ண போறோம். நம்ம பழைய பாண்டோடைய நிலைமையும் காட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி செட் பண்றோம் அப்படிங்கறதையும் முழுசா காட்டுறேன். முடிஞ்சது பாண்ட் செட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கடைசி வர பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் பாண்டு கிட்டத்தட்ட பாலடைஞ்சு போய் கிட்டத்தட்ட வருஷங்களான மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ரீசெட் பண்ண போகிறோம். நெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட டேமேஜ் ஆகிடுச்சு. நம்ம இனி இதை ஃபுல்லாக ரீசெட், இதை ஃபுல்லாக அப்படியே ரீசெட் பண்ணி ஒரு டேங்க் மாதிரி ஆக்கிட்டு இதில் நம்ம ஃப்ளக்ஸ் போட்டு தண்ணி ஊற்றி எகெயின் நம்ம பாண்டை செட் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாம். இனி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க பேஸ்மெண்ட்டை நம்ம மண் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சைடை கட்டிட்டு நம்ம பாக்கி வேலையை பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் பாண்டோடைய பேஸ்மெண்ட் எல்லாம் செட் பண்ணியாச்சு. இனி இதுக்கு மேலே நம்ம இது நல்லா ட்ரை ஆக விடலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ளக்ஸ் போட்டு தண்ணி விட்டு மீன் விடலாம். ஏன் அதை அப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, இங்கே தான் நமக்கு ஒரு பெருசாக இருந்தால் டேமேஜும் வராது ஃப்ளக்ஸில். ஆல்ரெடி நான் இதை செட் பண்ணப்போ அந்த மாதிரி பண்ணாதனால நிறைய டேமேஜஸ் வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி எந்த டேமேஜஸும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிடுது. இது ஒரு ஈஸி மெத்தட் கூட. ஸோ இதோடைய பாக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோட அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.